அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கார்டன்ஸ். இது ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் 2024 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ஒரு 2 டேஸ் நமக்கு புதுசாக இதுவரைக்கும் பண்ணாதவங்க திருப்பி அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ எல்லா மாணவர்களுமே திருப்பி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமினேஷன் எழுத போகிற எல்லாருமே நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 11th April to 12th April up to 11:50 PM வரைக்கும், 11th இன்னைக்கு 12th April 11:50 PM வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எஸ் பர் த அனெக்ஸர் 1 என்னென்ன கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே சொல்லிடுறோம். 11th April to 15th April வரைக்கும் 11:50 PM, 11, 10, 12, 13, 14, 15 இந்த 6 நாள் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஆதார் ரிலேட்டட் ஆத்தன்டிகேஷன் கரெக்ஷன் ஃபார் தோஸ் கேண்டிடேட் ஹூ ஹவ் யூஸ்ட் ஆதார் ஆத்தன்டிகேட் அதர் தேன் செல்ஃப். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேண்டிடேட் ஆதார் கார்டு நம்பரில் ஓடிபி வரலன்னு சொல்லி பேரண்ட்ஸோட ஆதார் நம்பர் கொடுத்துருக்கலாம். அவங்க திருப்பி ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணிக்கலாம். மற்றவங்க ஆல்ரெடி நம்ம ஓடிபி வந்து நீங்கள் பண்ணவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இது நிறைய ஃபோன்ஸ் வருது, சார் நாங்கள் மீண்டும் ஆதார் ஆத்தன்டிகேட் பண்ணமா வேண்டியதில்லை. ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணாதவங்க வேறு பேரண்ட்ஸோட ஆதார் வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த செட் எக்ஸாமினேஷன் ஆர் அட்வைஸ் டு விசிட் த வெப்சைட் அண்ட் வெரிஃபை த கரெக்ஷன் ப்ராசஸ். தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னென்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா, ஆல் த ஃபீல்ட்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸப்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடி தவிர எல்லா ஃபீல்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ப்ளூயிங்கில் பண்ணிட்டேன் சார் தெரியாமல், ஃபிங்கர் பிரிண்ட்டை தப்பாக வச்சுக்கிட்டேன், இவங்க எல்லாருமே கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலோட் ஃபார் ஆல் த ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட். ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் ரீஆத்தன்டிகேஷன் அலோட் ஃபார் ஆல் த ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ். திருப்பி ஆதார் ரீஆத்தன்டிகேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே எலிஜிபிள் தான். பட் ஆல்ரெடி நீங்கள் ஓடிபி வந்து நீங்கள் ஆத்தன்டிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த கரெக்ஷன் உங்களுக்கு ஆதார் ஆத்தன்டிகேஷன் கரெக்ஷன் 11th to 15th வரைக்கும் இருக்கும். அதர் ஃபீல்ட் கரெக்ஷன் 11 and 12 வரைக்கும் இருக்கும். அப்போ தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை, இது ஒன் டைம் மெஷர், ஆல்ரெடி ஒரு டைம் கரெக்ஷன் விண்டோ கொடுத்தாச்சு, மீண்டும் ஒரு முறை ஒன் டைம் மெஷர் கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.